அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் தம்பி, உங்கள்கிட்ட திதி தேவதை மந்திரம் வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நிறைய நல்லது நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளானா ஒரு 6 இயர்ஸாக ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் ரொம்ப இழுத்துகிட்டே இருந்தது. அது எப்போ எங்கே போகுதுனே தெரியாமல் இருந்தது. அது வந்து திடீர்னு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, சந்திர கிரகணம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சூரிய கிரகணம் பார்த்தோம். இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடியது வந்து சந்திர கிரகணம். ஸோ இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்றத பற்றியும், இந்த சந்திர கிரகண காலத்தப்போ என்ன பண்ணணும், இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும், அதுவும் அந்த முக்கியமான ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருவது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் எது, நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி 5/5/2023 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது ஏற்பட இருக்குது. இந்த இந்திய நேரப்படி எப்போனா, நைட்டு 8:44 ஆரம்பிச்சு நைட்டு நள்ளிரவு 1 மணிக்கு தான் வந்து இந்த சந்திர கிரகணம் என்பது முடியுது. இது தெரியக்கூடிய நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ஐரோப்பியா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல், இந்த இடங்கள் எல்லாமே தெரியும். இந்தியாவில் தெரியாது. ஸோ இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பிரெக்னண்டா இருக்கக்கூடியவங்க வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க, தாராளமாக வெளியே போகலாம். அதனாலதான் சில பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தெரியுது, இந்தியாவில் அதிகமாக தெரியுது அப்படின்னா சில பஞ்சாங்கத்தில் கொடுப்பாங்க, சில பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்தியாவை தாண்டி இந்த மாதிரி நான் சொன்ன சில நாடுகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி சில விஷயங்களை கையாளணும்னா, ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான், சமைத்து வைத்த உணவுகளை அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏதாவது நீங்கள் நீர் தேக்கம் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த தண்ணி தான் நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் தர்பைப்புல் போட்டு வைப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து தர்பைப்புல் வந்து நீங்கள் எடுத்து கொண்டையில் சொருவி வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாந்தி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சாந்தி என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கிரகண தோஷம் அப்படின்ற கூடிய அந்த சாந்தியான மந்திரம் இருக்குது, அதை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராம மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அதை நீங்கள் சொல்லலாம். சில பேருக்கு நான் வந்து திதி தேவதை வழிபாடு மந்திரமும் கொடுத்துருக்கேன், அந்த திதி தேவதை வழிபாடு மந்திரமும் தாராளமாக சொல்லலாம். காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். இப்போ கிரகண காலம் இருக்கும்போது கோயில்கள் வந்து மூடப்பட்டு இருக்கும். அந்த கோயில் மூடப்பட்டு இருந்தாலும் அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலை வந்து கழுவி விட்டு விளக்கேற்றுவாங்க, தீபாராதனை காட்டுவாங்க, நீங்கள் போய் தாராளமாக அதில் கலந்துக்கலாம். அப்போ அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, இல்லை கிரகண காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பத்திலே வந்து குளிச்சிருக்கணுமா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கிரகண காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் குளிச்சிருக்கலாம். கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக குளிச்சுட்டு உங்களோட வீடு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கழுவி விட்டுருணும். கழுவி விட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க, ஏதாவது படையில் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. ஸோ சந்திர கிரகணம் இந்த வாட்டி வரக்கூடியது இந்தியாவில் தெரியாது. நான் சொல்லிய சில அந்த கண்ட்ரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கண்ட்ரியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், அந்த ராசிக்காரர்கள் மட்டும் இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம். இல்லைங்க நான் மற்ற ராசியாக இருக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த திதி தேவதை வழிபாடுக்கு நான் கொடுத்த சில மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். சோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி
பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.